వాగ్గుర్తి పర్యంత యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది. కావలనెంగళ్ క్రీడాంబిక్కులపదియప్పుడార్థం తేమలర్ సేవడి సేర్ந்து பணிந்து அவர்தம் மருளால் நாவலரும் தன் வடமொழி நற்பொருள் பெற்ற நம்பி காவலதும் புல்குலத்தரசே எம்மை காத்தருளே. துரீஸ்வர துவார பகிர் விதர்திகா துராசிகாயை ரச்சிதோ யமஞ்சலி யதஞ்சனாபம் நிரபாயமஸ்தி மே ధనంజయ చందనభూషణం ధనం. இதற்கு முன் ஸ்லோகத்திலே இந்த பசின்றது ஒரு பெரிய நெருப்பு, அந்த ஜட அக்னின்றது சாதாரணதில்லை. பிரளய காலத்தில் வரக்கூடிய படபாக்னிய காட்டிலுமே ரொம்பவும் அதி தீவிரமான ஒரு நெருப்பு அது. அந்த நெருப்பை தணிப்பதற்காக தானே இதெல்லாம் நாம் ஒவ்வொருத்தருடையும் போய் யாச்சித்து அது வந்து நாம் ஒரு பணம்லாம் சேர்க்கணும் அப்படின்றது. எனக்கு அது தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் நல்ல மல்லிப்பூ பூத்துருக்கு, அந்த மல்லிப்பூவை கொண்டு போய் நெருப்பில் போடுவாளா, அந்த மாதிரி தான் என்னுடைய வாக்கு எப்பேற்பட்டதுன்னா சாட்சாத் எம்பெருமானையே துதிக்க வேண்டிய வாக்கு. அந்த வாக்கை கொண்டு நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷனை போய் ஸ்தோத்திரம் பண்ணி அவன் மூலமாக நான் வரக்கூடிய பணத்தை கொண்டு என்னுடைய பசியை போக்கிக்க நான் விரும்பல அப்படின்னு சொல்லி சொன்னார்னு சொன்னோம். அப்போ உனக்கு வேற ஏதான பணம் இருக்கா? என்ன பசியை போக்கிக்கிறதுன்றது எல்லாருக்கும் சகஜமான ஒரு விஷயம். பசிச்சா சாப்பிடணும்னு சொல்லியிருக்கு. தர்மசாஸ்திரத்துல கூட சொல்லிருக்கு, பசி கணக்கு இருந்ததுன்னாக்கா, ரொம்ப பசியோட இருந்தாக்கா, அது பிராணே போற ஸ்திதியா கணக்கு இருந்ததுன்னாக்கா, அந்த சமயத்துல சாதம் அதாவது கொஞ்சம் ஆச்சாரத்துல குறைவா இருந்தா கூட பரவாயில்ல, பிராண தாரணத்துக்காக ஏதானா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிருக்கு. இதுல உபனிஷத்துலயும் ஒரு கதை சொல்லப்படுகிறது. அந்த கதை மூலமா நிரூபணம் பண்றார் மகர்ஷி. வர அவருடைய பத்னி அவ ரெண்டு பேருமா வர வந்துட்டு இருக்கச்சு. ரொம்ப பசி, கண்ணே தெரியல, என்ன அடுத்த நடக்க கூட முடியாதபடி ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல பாக்கிற ஒரு யானை பாகன்லாம் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அந்த கிராமம் வழியா நடந்து வந்ததுனால அந்த யானை பாகம் ஊற வச்ச கொள்ளு, அந்த கொள்ளு சாப்பிட்டு இருக்கான். அந்த கொள்ளை சாப்பிடுச்சு எனக்கு கொஞ்சம் கூட அப்படின்னு அவனை பார்த்து கேக்குற. அது வந்து மூங்கில் குழல்ல தண்ணிய வச்சுட்டு ஊற வச்சு கொள்ள உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். எனக்கு கொஞ்சம் கூடன்னு கேட்டாக்க இது எச்சலாச்சே அப்படின்னா, இது ரெண்டு கையிலையும் வச்சுட்டு அந்த கொள்ளை எப்படி சாப்பிடுறது அப்படின்னு கேட்டா, ரெண்டு கையிலையும் வச்சுட்டு வாயால சாப்பிடுறது, இது வேற வழி கிடையாது. அந்த காலத்துல பார்த்தோம்னா கிராமங்கள்ல கூழ் சாப்பிடுவா, இந்த கூலியெல்லாம் கூழ் சாப்பிடுச்சு, இது இலைகள் எல்லாம் இருக்காது அவ கையில, ரெண்டு கையிலையும் கூழ இது பண்ணிட்டு அந்த கைக்கு விரலுக்கு எடுக்கல ஒரு ஊறுகா, இந்த கிச்சிலிக்காய் ஊறுகாய் மாதிரி எதனா ஒரு ஊறுகாய சுருகின்றுவா, சுருகிண்டு இந்த கூழ சாப்பிட வேண்டியது, ஊறுகாய கடிச்சுக்க வேண்டியது, அப்படி கையால சாப்பிடுவா. இந்த ஆகார நியமத்துல எப்படி சாப்பிடணும்னு சொல்லிருக்கு, இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கு, அது வேற விஷயம். அப்போ சாப்பிட்டு இருக்கச்சே அவனை பார்த்து எனக்கு கொஞ்சம் கூட கூடன்னு கேக்குறான். கேட்டான், அப்ப சொல்ற அவன் இது எச்சலா போயிட்டு அவனுக்கு எப்படி கொடுக்கறதுன்னு, பரவாயில்ல எச்சலா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் கொடுன்னு அவர் கேக்குற. சரின்ட்டு எச்சலா இத்த அந்த கொள்ள கொடுக்குறான். கொடுத்த உடனே அதை கொஞ்சம் சாப்பிட்றா வேற ரெண்டு பேரும். சாப்பிட்ட உடனே அவன் என்ன பண்றான், அப்ப இது கொள்ளு மாரடைக்கும், இது மூங்கில்ல
தண்ணி இருக்குது, இந்த தண்ணியை கொடு கொடி அப்படின்னு சொல்ற. அது எச்சல்ல சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். இல்ல இது கொஞ்ச நாள் முன்ன சாப்பிட்டேன் ரஜே, எச்சல சாப்பிட்டுட்டு இப்ப எச்சல் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றது இது என்ன நியாயம்னு கேட்டேன். இல்ல இல்ல, என் பிராணதாரணத்துக்காக நான் அதை சாப்பிட்டேன், இப்ப எனக்கு பிராணதாரணம் வந்துடுத்து, இனிமே நான் ஒன்னும் என் பிராணம் போகாது, ஆகையால உன் எச்சல்லாம் மறுபடியும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டுன்னு அந்த இடத்துல சொல்றது. அந்த மாதிரி பிராணதாரணத்துக்காக யாரான ஒரு பெரிய ராஜாவா இருந்தா கூட அவனை ஸ்தோத்திரம் பண்ணி அவன் மூலமா நம்மளுடைய பிராணதாரணத்துக்காக ஏதான திரவியத்தை சம்பாதிச்சு நாம இருக்கலாம்னு சாஸ்திரமே சொல்லியிருக்க. அந்த மாதிரி நிலையில பசிய போக்கடிச்சுக்கிறதுக்காக நேர் ஏதனா பண்ணக்கூடாதான்னு அவர் கேட்டார். கேட்டதுக்கு அது சொல்றார், பசின்றதுக்காக என்னுடைய வாக்கு கொண்டு நான் யாரையும் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன், பசியா இருந்தா இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற. இல்ல நீர் ஏதான பணம் வச்சுட்டு இருக்கிற உங்கள்கிட்ட யாரையும் கேட்டு வந்து வரத காட்டிலும் நீரே ஏதான பணம் வச்சுட்டு இருக்கிற அப்படின்னு அவர் கேக்குறாரு. அதுக்கு பதில் சொல்ற, துரீஸ்வர துவார பகிர் விதர்த்திகா துராசிகாயை ரசிதோய மஞ்சலி யதஞ்சனாபம் நிரபாயமஸ்தி மே தனஞ்சய சந்தன பூஷணம் தனம். அம்மா, என்னிடத்துல ஒரு பெரிய பணம் இருக்கு, உங்கள்ட இல்லாத பணம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது தேசிகர் நிச்சயம் உஞ்சவர்த்தியில போய் சாப்பிட்டு இருக்கார். உஞ்சவர்த்தி இன்னைக்கு போட்டா போச்சு, இல்லைன்னா இல்ல, இன்னைக்கு மழை பெஞ்சாக்கா வெளியே போக முடியாது, அன்னைக்கு உஞ்சவர்த்தியில வந்து இதுவாகி போச்சுனாக்கா என்ன பண்றது, இப்படி எல்லாம் எவ்வளவு சிரமம்னு நாம கேள்விப்பட்டிருக்கச்சு. இவர் எனக்கு சொல்றார், என்ன தனஞ்சய சந்தன பூஷணம் தனம், அஸ்திமே தனஞ்சய சந்தன பூஷணம் தனம்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு அஸ்திமே தனம், என்னிடத்துல ஒரு தனம் இருந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு, என்ன தனம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்கணும். இதுல உஞ்சவர்த்தியில எவ்வளவு சிரமங்கள்லாம் இருக்கு, சாதாரண விஷயம் இல்ல. யார போய் கேட்டாக்கா எப்படி கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வேற ஒரு உபன்யாசத்துல. இருந்தாலும் இந்த இடத்துல மறுபடியும் சொல்றேன், நான் காஞ்சிபுரத்துல நாவல்பாக்கம் சுவாமின்னு சுவாமி மகான் நரசிம்ம தாத்தாஜா சுவாமி எழுந்துள்ளிருந்தார். அந்த சுவாமி எழுந்துள்ளிருந்த காலத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் விடாத மழையும், இந்த விடாத மழையில பார்த்தோம்னா முதல் நாள் ஏதோ சாயங்காலத்திலேருந்து மழை ஆரம்பிச்சது, மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் கூட அப்படியே மழை பெஞ்சுட்டே இருந்திருக்கான், சொந்த தரையா கொட்டின் இருக்கான். அது வர அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, அன்னைக்கு சுவாமி உஞ்சவர்த்திக்கு ஏழல, அங்க இந்த சுவாமி உஞ்சவர்த்திக்கு ஏழலன்றத அங்க தர்மகர்த்தா தாத்தாச்சார சுவாமி ஒருத்தர் பார்த்துதான் இருந்தாராம். சரி, மழையா இருந்தா கொஞ்சம் மழை விட்டா அவர் வருவேறணும், சுவாமி ஏழுனா அவருக்கு உஞ்சவர்த்திக்கு வேலைனாக்கா அவருக்கு அரிசியை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு காத்துண்டு பார்த்துருந்தார். பார்த்துருந்தா ஒன்றும் இல்லை, சரிடா இன்னைக்கு இவ்வளோ மழையா இருக்கு, அது சாமி திருமாளி இல்லை, இன்னைக்கு பெருமாளுக்கு அன்னம் ஆராதனம் இல்லாத போயிடும், அவர் பட்டினியா படுத்துட்டு இருப்பே, ஆகையால நாம போய் ஒரு மறக்கா அரிசி எடுத்துட்டு போய் ஆற்றுல என்ன ஆறுதுன்னு பார்த்து அவர் கொடுக்கணும். அவருக்கு கணக்கு சுவாமிக்கு கணக்கு அன்னைக்கு பெருமாள் திருவாராதனத்துக்கு அரிசி இருந்துடுத்துனாக்கா நாம எடுத்து போனா அதை வாங்கிக்க மாட்டேன். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாளைக்கு பெருமாள் திருவாராதனை எடுத்து நாளைக்கு பெருமாள் திருவாராதனத்துக்கு அவன் சங்கல்பிக்க போறான், நாளைய பத்தி இப்ப என்னத்துக்கு நான் விசாரம் பண்ணணும்னுட்டு எழுந்தருளி இருப்பார், போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா போனா சுவாமியும் சுவாமி தேவிகளும் எழுந்தருளி இருந்துட்டு இருக்கா. சுவாமி வாசல்ல பெருமை அப்படியே படுத்துட்டு இருக்கு, உட்காந்து ஏதோ புஸ்தகம் பார்த்துட்டு இருக்கு. சுவாமி தேவிகள் ஏதோ கூடத்துல ஒரு பக்கத்துல பாட்டுக்கு படுத்துட்டு இருக்கா. என்னடா பெருமாள் திருவாராதனை பண்ணாரா, என்ன பண்ணாரு அப்படின்னா, பெருமாள் திருவாராதனெல்லாம் இருக்கு, ஆனா அடுப்பு மூழ்கி கோலம் போட்டது அப்படியே இருந்துட்டு இருக்கு, அன்னைக்கு அடுப்பே மூட்டல, ஏன்னா ஒண்ணுமே இல்லாததுனால. இதை கொண்டு கொடுத்து அன்னைக்கு பெருமாளுக்கு அன்ன நிவேதனம், இதை கொண்டு கொடுத்ததுக்கு சரி பெருமாள் சங்கல்பம் இன்னைக்கு அன்ன வயசு தெய்வம் இல்லாத போக கூடாதுன்னு பெருமாள் சங்கல்பம் இதை கொடுத்துருக்கா போல இருக்கு, சரி அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு அந்த பகவத் கைங்கரியத்துக்காக ஏத்துன்றது. அப்பேற்பட்ட மகான்கள்லாம் எழுந்துள்ள இருந்த காலம், அவள்லாம் தனஞ்சய சந்தனம், அவள்டெல்லாம் ஒரு பெரிய தனம் இருந்துட்டு இருக்கு, என்ன தனம் அப்படின்றது தான். இதுதான் தேசிக விருத்தின்னு பேரு, இதுதான் தேசிகன் பண்ண விருத்தி, அந்த மாதிரி அவர்கிட்ட இருந்துட்டு இருக்கு, என்ன தனம் இருக்கு அப்படின்றார். எதஞ்சனபம் நிரபாயம் அஸ்திமே தனம்
அப்படின்னார். என்னிட தனம் ஒண்ணு இருக்கு மே அஸ்தி. அந்த எப்பேற்பட்ட தனம் தெரியுமா அப்படின்னா அஞ்சனாபம் அப்படின்னா, அஞ்சனாபம் அப்படின்னா அஞ்சனஸ்ய ஆபா காந்திஹி எஸ்ய தாதர்ஷம் என்று அர்த்தம். ஒரு மெய் மாதிரியாக இருக்கக்கூடிய கருமை நிறமுடைய எம்பெருமான், அது நீலமேக சாமலனான பெருமாள் என்று சொல்ற. அஞ்சனசு யதாவா திருஷ்டி பிரகாசகத்துவம் தத்வதி யோக திருஷ்டி பிரகாசகத்துவம் தஸ்யேதி பாவகா அப்படின்னு. இந்த கண்ணு மெய்க்கு கண்ணுக்கு மெய் தடவிக்கிறா. இது மெய் தடவிக்கிறது எதுக்காக கேட்டாக்க நன்னா பார்வை வரணும்ன்றதுக்காக தானா. அந்த மாதிரி யோகத்துல பெருமாளை சாட்சாத்காரம் பண்றதுக்காக பெருமாளை தியானம் பண்றா. அப்படி தியானம் பண்ணா பெருமாளுடைய சாட்சாத்காரம் யோகத்துல ஏற்படுறது. அந்த அது அப்பேற்பட்ட எம்பெருமான். அவர் தனஞ்சய செந்தன பூஷணம், தனஞ்சனுடைய தேருக்கு நல்ல பூஷணமாக இருந்துட்டு இருக்காராம். அர்ஜுன ரதத்துக்கே ஒரு அலங்காரமாக பெருமாள் எழுந்தருளி இருந்திருக்க சாட்சாத் கிருஷ்ணன். அந்த கண்ணனாகிய எம்பெருமான் எனக்கு இருக்கின்ற கண்ணன் கருகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே என்று சொல்லுகின்ற கண்ணன், அப்பேற்பட்ட கண்ணனாகிற தேவ பெருமாள் எனக்கு தனமாக இருந்திருக்கச்சே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. தனஞ்சய சந்தன பூஷணம் கண்ணன் தனஞ்சய தேனுடைய தேருக்கு அலங்காரமாக இருந்திருக்கார் பெருமாள் கண்ணன் சொல்ற. இதுல ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயம் இருக்கு. மகாபாரத யுத்தம் நடக்கிறது, எல்லாருக்கும் தெரியும். மகாபாரத யுத்தம் நடக்கிறதுக்கு முன்ன கண்ணனு துரியோதனன் அர்ஜுனன் ரெண்டு பேரும் போய் பாக்கிறான். இந்த துரியோதனன் அர்ஜுனன் ரெண்டு பேரும் போய் பார்க்கச்சு அந்த துரியோதனன் கண்ணனுடைய தலைமாட்டில போய் உட்காந்துக்கிறான். அர்ஜுனன் கண்ணனுடைய கால் மாட்டில் போய் உட்காந்துக்கிறான். அவர் தூங்கின்றிருக்கார், அவர் தூங்கின்றிருக்கிறான்னு அவருக்கு உறங்குவான் போல் யோக செய்வான் என்று சொல்றார். அவர் உண்மையில அவர் தூங்கல, தூங்குறது மாதிரி ஒரு பாவனை பண்ணிட்டு இருக்கார். அப்பேற்பட்ட எம்பெருமான் அவர் கண்ணனை பார்க்கிறார். கண்ணை திறந்த உடனே அர்ஜுனன் தெரியறான். அர்ஜுனனை பார்த்து கேட்கிறார், அப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னுட்டு. இப்படி திரும்பினாக்க துரியோதனன் உட்காந்து இருக்கான். இப்ப நீ வந்துட்டு தெரியாதப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, சரி உங்க ரெண்டு பேருக்கும் எதனா கொடுக்கறேன் யாருடைய சாய்ஸ் மின்ன அப்படின்றது பாக்கணும். இப்ப துரியோதனம் மின்ன வந்தவன், துரியோதனம் மின்ன வந்தாலும் கூட கண்ணன் கால் மாட்டுல போய் நாம உட்காந்துக்கிட்டு தான் நாம பெரிய ராஜாவா இருந்துட்டு இருக்கோம். இவ சாதாரணமான மனுஷன், இவன் கால் மாட்டுல போய் நாம உட்காந்துக்கிறதான்னு சொல்லிட்டு தலைமாட்டுல போய் உட்காந்துருந்தோம். ஆனா அர்ஜுனன் தன்னை எல்லா பிரகாரத்திலயும் ரட்சணம் பண்ண கண்ணனுடைய திருவடி பலம் தான் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த கால் மாட்டுல போய் திருவடியின் கீழே போய் உட்காந்துட்டான். இப்போ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட்னு சொல்லி சொன்ன பிரகாரம் அந்த ப்ரையாரிட்டி வச்சுட்டோம்னா துரியோதனன் தான் துரியோதனனுடைய சாய்ஸ்ல மின்ன வேணும்னு கேட்கணும். சரி கண்ணன் தூங்கி எழுந்த உடனே முதல்ல பார்த்தது அர்ஜுனன் கால் மாட்டுல இருந்ததுனால, அதுக்கப்புறம்தான் தலைப்பக்கத்துல இருந்த துரியோதனனை பார்த்த. அப்போ கண்ணன் யார மின்ன பார்த்தேன்றத ப்ரையாரிட்டியா எடுத்துட்டோம்னா அர்ஜுனனுக்கு தான் மின்ன சொல்லணும். சரி ஆகையால இது யார கேக்குறதுன்னு சொன்னது. சரி ரெண்டு பேருக்கு நான் உபகாரம் பண்றேன், ஒருத்தருக்கு நான் மாத்திரம் வரேன், இன்னொருத்தருக்கு நான் நிறைய படைகள்லாம் அணைச்சு வைக்கிறேன், யாருக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லி சொல்றேன். இந்த சாய்ஸ கேட்கறதுக்கு யார கேட்கணும் அப்படின்னா முன்ன அர்ஜுன கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அர்ஜுன தான் முன்ன பாத்தேறான். இந்த ரெண்டுத்துக்குள்ள உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இப்ப நீங்க எத்தனை அக்ஷபகுணி சேனையானா கொடுத்துக்கோ துரியோதனுக்கு, எனக்கு அதை பத்தி விசாரம் இல்ல, நீ என்னோட இருந்து ஏனா போறோம் அப்பா கண்ணா எனக்கு அதான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ கண்ணன் சரி நான் ஆயுதத்தை எடுக்காமல் அர்ஜுனன் பக்கம் நான் போறேன், உன் பக்கத்துல எல்லாரும் இருந்துட்டு போட்டோம், என்னுடைய சைன்யம் மொத்தம் உனக்கு அனுப்பிக்கிறேன்னு துரியோதனுக்கு சொல்லி அனுப்பிச்சுட்டேன். துரியோதனும் சந்தோஷமா போயிட்டான். இந்த ஒரு கண்ணன் வராட்டா என்ன இவ்வளவு பெரிய படையே நமக்கு வருது, ஆகையால போனா போட்டோம்னு சொல்லிட்டான். இது மகாபாரதத்துல நடந்த முதல் விஷயம். அப்பவே இந்த அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான், அவர் மகாபாரதத்துல எத்தனையோ நிகழ்ச்சிகள்ல அர்ஜுனனுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கார். எத்தனையோ சமயங்கள்ல பீஷ்மவதத்துல, துரோண வதத்துல,
எப்படி அந்த இன்னும் கேட்டா ஒரு ஜெயத்ரத வதத்தும் போது கண்ணன் சாரசியா இருந்து அர்ஜுனன் பண்ண பிரதிஜ்ஞ அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஜெயத்ரதனை கணக்கு பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னவானாக்கா, நான் அக்னி பிரவேசம் பண்ணி என்னுடைய பிராணனையே மாய்த்து கொள்வேன்னு பிரதிஜை பண்ண, அதுக்கு எத்தனையோ தடங்கள் அத்தனை தடங்களையும் மீறி ஜெயத்ரத வதம் பண்ண வச்சார் கண்ணன். இப்படி அவர் பல பிரகாரங்கள்னால அர்ஜுனனுக்கு உபகாரம் பண்ணது. அந்த தேர் தட்டில் உட்காந்து அவர் பண்ண காரியங்கள்லாம் பார்த்த. ஆகையால தனஞ்சய சந்தன பூஷணம், அந்த தனஞ்சயனுடைய தேருக்கு பூஷணமாக அலங்காரமாக எழுந்தருளி இருந்த கண்ணன், அந்த கண்ணன் எனக்கு இருந்துட்டு இருக்கார். எல்லாருக்குமே கஷ்டமான தசையில வரைச்சு பெருமாளுடைய அனுகிரகத்தினால நமக்கு கிடைக்கிறது, ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால நமக்கு கிடைக்கணும் என்றெல்லாம் எண்ணுவோம். நல்ல நிலைக்கு நாம கணக்கு வந்துட்டோம்னாக்கா அப்போ நாமளே சம்பாதிச்சிட்டோம், நாமளே இது பண்ணிட்டோம்னெல்லாம் நம்ம நினைப்போம். அந்த மாதிரி அர்ஜுனுக்கும் ஒரு நினைப்பு வந்தது. இந்த தேர்ல ஏறிண்டு சண்டை போட்டான், கடைசியில கர்ணவதம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே தேர்ல ஏற வேண்டிய தேறி சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நிலையில அர்ஜுனன் வந்து கண்ணனை கீழே இறங்க சொல்லி இறங்கி தனக்கு, அதாவது சில சில முறைகள் உள்ளன. ராஜாவா இருக்கிறவன் கார்ல ஏறணும்னாக்க, இப்ப கூட பாக்குறோம் பிரசிடென்ட் வந்து ஏறுற, பிரைம் மினிஸ்டர் கார்ல ஏறுற அப்படின்னு சொன்னாக்கா கார்ல டிரைவரா இருக்கும், உள்ள உட்காந்து நீய கதவு திறந்து உள்ள உட்காருன்னு சொல்ல மாட்டான். அவன் இறங்கி ரெண்டு கதவை திறந்து விட்டு இவாளை கை கொடுத்து இவாளை உட்காந்து வச்சுட்டு இவா உக்காந்துட்டாளான்னு பார்த்துண்டு அதுக்கப்புறமா எல்லா கதவையும் சாத்திட்டு அப்புறமா அவன் போய் மின்ன சீட்ல உட்காந்து அவன் வண்டி ஓட்டுவான். இதுதான் நம்ம பாக்கிறோம். அதே மாதிரிதான் தேர்ல ஒத்த வந்து தேர்ல ராஜா உட்காண்டாக்க சாரதியா இருக்கிறவன் மின்ன இறங்கணும். மின்ன இறங்கி ராஜாவை கையிலாக்க கொடுத்து ராஜாவை இறக்கி விடணும். இதுதான் ஒரு முறை. இந்த முறையில அர்ஜுனன் எல்லாரையும் ஜெயிச்சுட்டதுனால ஒரு பெரிய கர்வம் வந்துடுது. இந்த கர்வத்தினால கண்ணனை பார்த்து, கண்ணா நீ இறங்கி எனக்கு கையிலாக்க கொடு, நான் வந்து உன்னை பிடிச்சிருந்து நான் இறங்குறேன், நானு நீ முன்ன இறங்குன்னு சொல்லி கண்ணனை கேட்கிறேன். கண்ணன் சொல்றேன், தவாறு நான் இறங்கினா சில கஷ்டம்லாம் வரும், நீ என்னமோ நினைச்சிட்டு இருக்காத, நான் தேர் ஓட்டினதுனால உனக்கு ஏதோ உனக்கு அடிமையெல்லாம் நினைச்சுக்காத, நீ பாத்துக்கோ நீ இறங்கு அப்படின்னு சொல்லி. அவ கண்ணன் சொல்லச்சு, அர்ஜுனன் சொல்லச்சு, கீதோபதேசம் பண்ணச்சு, அந்த விஸ்வரூபத்தை சேவிக்கச்சு. அப்ப அர்ஜுனன் சொல்றான், ஐயோ ஹே கிருஷ்ண யாதவன்னு சொல்லி உன்னை கண்ணா யாதவா அப்படின்னு எல்லாம் பேர் சொல்லி எல்லாம் கூட்டு நான் பண்ணிட்டேன், இப்பேற்பட்ட சாட்சாத் எம்பெருமானா நீ இருக்கியே, நமோஸ்து பஸ்டாத் அத பிருஷ்டதஸ்டன்னு உனக்கு முன்பக்கம் ஒரு வணக்கம் பின்பக்கம் ஒரு நமஸ்காரம் பண்றேன்னு எல்லாம் சொல்லி சொன்னவன், இது அதே மனுஷன் 18 நாள் ஆன பிற்பாடு கடைசியில தானே ஏதோ ஜெயிச்சுட்டா மாதிரி நினைச்சுண்டு கண்ணனை பார்த்து, நீ இறங்கி எனக்கு கையிலாக்க கொடுத்து என்னை இறக்கி வை, இந்த புரோட்டோகால்ல பண்ணு நீ அப்படின்னு கேக்குறான். இது கேக்குறத பார்த்த உடனே அவர் கோபம் வந்துடுத்தான், நீ இறங்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கோபமா சொன்னான், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இறங்குறான் அர்ஜுனன். இறங்கின பிறகு கண்ணனும் இறங்குற, கண்ணன் இறங்கின அடுத்த கணத்துல அந்த தேரே பத்திண்டு போயிட்டு இருந்தோம். அது கண்ணன் கணக்கு முன்ன இறங்கி இருந்தாருனாக்க அர்ஜுனன் அந்த தேரோட போயிட்டு இருப்பான். இதுதான் நடந்திருக்கும். அப்பவும் அர்ஜுனனுக்கு உபகாரம் பண்றதுக்காக தான் கண்ணன் அந்த அர்ஜுனனை முன்ன இறக்க சொல்லிட்டு தான் அப்புறம் இறங்கினார். இப்ப பாத்துக்கோங்க, அந்த தனஞ்சயனுடைய தேருக்கு அலங்காரமா இருக்கிறது தனஞ்சயனா அல்லது சாரதியா என்று பார்க்கணும். சாதாரணமா தேருக்கு அலங்காரமா இருக்கிறவ ராஜா யார் அதுல உட்காந்துக்கிறாளோ அவதான் அலங்காரம். அதை விட்டுட்டு சாரதி இவன் உட்காந்து இருக்கான், இந்த டிரைவர் ஓட்டுறதுனால இந்த காருக்கு விசேஷம்னு ஒண்ணு சொல்லுவாளான்னா, அவர் வர காரு ஆகையால அது விசேஷம் தானே சொல்லணும். அந்த மாதிரி கண்ணன் ஓட்டினவர் தானே, அதை கொண்டு அவருக்கு தனஞ்சய சிந்தன பூஷணம்னு சொல்லலாமான்னு கேட்ட அப்பதான் இருக்கு.
அவர் தான் சிந்தனத்துக்கு, தாஞ்சிய சிந்தனத்துக்கு அலங்காரமா இருந்துட்டு இருக்கார். அவர் கணக்கு இல்லைன்னாக்க அர்ஜுன்னால அந்த தேர்லயே ஏற முடியாது. அதுதான் சூக்மமான ஒரு விஷயம். அப்பேற்பட்ட எம்பெருமான் தனஞ்சய சந்தன பூஷணம், தனஞ்சய சிந்தனுக்கு சிந்தனத்துக்கு தனஞ்சயனுடைய தேருக்கு பூஷணமாக இருந்திருக்கிற அந்த கண்ணன் அவன் தேவப்பெருமாளாக கரிகிரிமேல் நின்று அனைத்தும் காக்கின்றான். அந்த யானை மலை என்று சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற மலை மேல இருந்து லோகம் மொத்தத்தையும் ரட்சிச்சின்றிருக்கான். அப்பேற்பட்ட தனம் எனக்கு இருந்திருக்கு, நான் என்னத்துக்கு கஷ்டப்படணும் என்று சொல்ற. யதஞ்சநாபம் நிரபாஜமஸ்தி மேதனம், ஒவ்வொருத்தருக்கும் பணம் சம்பாதிக்கிறோம். பணம் சம்பாதிச்சாக்க அந்த பணம் எவ்வளவு நாள் இருக்கும் பார்த்து என்று கேட்கணும். அந்த பணம் நாம என்னதான் பேங்க்ல போட்டு ஒரு பைசா கூட செலவழிக்காத பத்திரமா வச்சிருந்தா கூட ஒரு நாள்ல திடீர்னு மொத்த பணமும் கவர்மெண்ட் தூக்கி போயிடுறது. இது எல்லாம் பெருசு பெருசா ஷேர்ல போட்டு ரூபா வச்சிருந்தாக்க யாரும் எதிர்பார்க்காத ஒரே ராத்திரியில அந்த ஷேர் மொத்தம் கிராஷ் ஆகி போறது, ஆகையில ரூபா இல்லாத போயிடுறது. சரி, ஆத்துலயே பத்திரமா பணம் வச்சு வைப்போம் என்ன சொன்னாக்க திருடம் வந்து ஒரு கணத்துல மொத்த ரூபாயும் எடுத்து போயிடுறான். எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள்ல அந்த பணம் மொத்தம் போயிடும். நாம நினைச்சிட்டு இருப்போம் நாம சேர்த்து வச்சிருக்கிற பணம் ஏழு தலைமுறைக்கு பசங்களுக்கு எங்கேயும் சம்பாதிக்கவே போவான்டாம். நாம அமெரிக்கால போய் சம்பாதிச்சிருக்கோம், இந்தியாவில சம்பாதிச்சிருக்கோம், எந்த ஊர்ல சம்பாதிச்சிருக்கோம், இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம், நம்ம பசங்களுக்கு ஒரு விசாரமும் இல்லை அப்படின்லாம் நினைச்சிட்டு இருப்போம். நாம அந்த பணம் போறதுன்னு வரைச்சே ஒரே கணத்துல மொத்த பணமும் போயிடும். ஆனா அந்த மாதிரி பணம் என்கிட்ட இல்ல. நிரபாஜமஸ்திமே தனம், அழிவில்லாததான தனம் என்னிடத்துல இருக்கு. உங்கள்ட வேணா அந்த மாதிரி பணம் இருந்துட்டு இருக்கும், ஒரு ராத்திரியில போயிடுறது, ஒரு கணத்துல போயிடுறதா இருக்கிற தனமா உங்கள்ட இருக்கலாம். என்னண்ட இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்ன அழிவில்லாத தனம் இருந்துட்டு இருக்கு என்று சொல்றாராம். அப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னா, இந்த பணத்தை வச்சுட்டு நான் பாட்டுக்கு நான் இருந்துக்கிறேன், நான் இனிமே ஒண்ணு பண்ண சொல்றேன், நான் தீர்மானம் பண்ணிட்டேன். துரீஸ்வர துவார பகிர்விதர்திகா துராசிகாயை ரசிதோ யமஞ்சலி, எனக்கு இப்பேற்பட்ட பணம் இருக்கிறபடினால அழிவில்லாததான அர்ஜுனனுடைய தேருக்கு அலங்காரமாக இருந்திருக்கிற பணம் என்னிடத்துல இருப்பதனால நான் வந்து யாரையும் பார்த்து நான் கேட்க மாட்டேன் என்று சொல்ற. இதுக்கு முதல்ல சொல்ற துரீஸ்வரத்வார அந்த ராஜாவுக்கு, அதாவது யார போய் நாம வாழ்த்தி பணம் சம்பாதிக்கிறோமோ அவனுக்கு ஒரு அஞ்சலி சமர்ப்பிக்கிறது இருக்கட்டும், அவன் வீட்டு வாசலுக்கே நான் ஒரு அஞ்சலி சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்ற. நான் உள்ள போறதுக்கு தானே வாசல்ல திண்ணை போட்டிருக்கோம், அந்த திண்ணைக்கே ஒரு நமஸ்காரம் சொல்றேன் அப்படின்னு சொன்ன அப்ப உள்ள நான் போமாட்டேன்னு அர்த்தம். துரீஸ்வர துவார பகிர்விதர்திகா துராசிகா எய், துரீஸ்வர ஈஸ்வரன், துரீஸ்வரன் ஈஸ்வரனாக இருந்திருக்கும், சாட்சாத் ஈஸ்வரனாக எழுந்துள்ள இருக்கவர் எம்பெருமான். அவன் சாட்சாத் ஈஸ்வரன், அவன் சதீஸ்வரன், சத்துக்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்திருக்கான். இவன் யாருன்னு கேட்டா இந்த இவன் பணத்தினால குழுப்படைஞ்சு எல்லாம் என்னண்ட வரட்டும்னு நினைக்கிறவனாக இருந்திருக்கவன். இவெல்லாம் அல்ப அரசர்கள். இந்த அல்ப அரசர்களாக இருந்திருக்கிறவன் இவளுக்கு இவளுடைய வீட்டு வாசல் துரீஸ்வர துவாரம் வீட்டு வாசல்ல இருந்திருக்கிற பகிர்விதர்திகா பகிர் வெளியில திண்ணை, உள்ள கூட போவாண்டாம், வாசல்லயே வரிசையா திண்ணை போட்டு வச்சிருக்கோம், அந்த திண்ணையில எல்லாரும் உட்காந்துருப்பா. அந்த அதுக்கு அந்த தன மதத்தோட கூட இருந்திருக்கிற பிரபுக்களுடைய வாசலுடைய திண்ணைக்கே ஒரு நமஸ்காரம் போடுறேன் என்று சொல்ற. பகிர்விதர்திகா அதுக்கு என்ன விஷயம்னா அந்த திண்ணையில யார் யாரெல்லாம் உட்காந்துருப்பான்றத பாக்கணும். நாட்டியம் ஆடுறவா, விட்டர்கள், அப்புறமா பண்யஸ்திரி, பண்யஸ்திரினா விலை மாதர்கள்,
இவெல்லாம் உட்காந்துருப்பா, அவளோட கூட நானும் உட்காந்துக்கணும். இப்படி ஒரு எனக்கு தெரியா, எனக்கு தேவையே இல்லை, எனக்கு எதுவும் வேணாம் என்று சொல்ற. துராசிகாயை ரசிதோயம் அஞ்சலி, துராசிகாயை ரசிதோயம் அஞ்சலிஹி. துராசிக்காய் இழிவான முறையில் உட்கார்ந்திருக்கிற ஒரு நிலை இருந்துருக்க, அந்த நிலைக்கே நான் ஒரு பெரிய கும்பிடு போடுறேன், எனக்கு அந்த மாதிரி ஸ்திதி எனக்கு வர வேண்டாம் என்று சொல்லி பிரார்த்தனை பண்ற. என்ன இப்படி இப்படி இதுக்கு போய் ஒரு அஞ்சலி, எனக்கு ஒரு பிரணாமம்னு ஒண்ணு சொல்லலாமா அப்படின்னு. இதெல்லாம் கவிகளுடைய ஒரு சாதுரியமான ஒரு வார்த்தை. மஹ்யன்னமோஸ்து கவயே நிரபத்ரபாய, துடிக்கூட வெக்கம் இல்லாததாக இருந்திருக்கிற எனக்கே ஒரு பிரணாமம் என்று ஆள வந்தார் சொல்றார். நமக்கே ஒரு பிரணாமம்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? நான் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றத தெரிவிக்கிறதுக்காக சொல்றார். அது இந்த மாதிரி எல்லாம் பல இடங்கள்ல சில பிரயோகம், கவிகளுடைய பிரயோகங்கள் உண்டு. பிரதம சுஜனாய பும்சே மஹ்யமபி பிரசமஜனாய நமஹா, பிரதம சுஜனாய பும்சே நமஹா அப்படின்னா லோகத்துக்கெல்லாம், அதாவது நல்லவர்கள்ல முதல் முதலாக முதல்வராக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு ஒரு பிரணாமம். சரி, அதோட சரி சொன்னாக்கா அது பரவாயில்ல. மஹ்யமபி பிரதம துர்ஜனாய நமஹா என்று சொல்லுகின்றார். பிரதம துர்ஜனாய, உலகத்துல துர்ஜனன்ல யாரா நம்பர் ஒன்னாக்க நான் தான். அப்படி இருந்து எனக்கும் ஒரு நமஸ்கார், இது சொல்றதுனால எனக்கும் ஒரு நமஸ்காரம்னு சொன்னா, தன்னை தன்னுடைய நைத்தியானுசந்தானம், தன்னுடைய நிலையை வெளிப்படுத்துறது. இதெல்லாம் வேதத்துல காண்பிக்கிற ஒரு வழி. வேதத்துல சொல்ற ஆசஹஸ்ர கிருத்வஸ்தே நமஹா அபரிமித கிருத்வஸ்தே நமஹா. ஒருத்தனை பார்த்து சொல்ற, உனக்கு 1000 வாட்டி நமஸ்காரம் பண்றேன், முதல்ல 100 வாட்டி நமஸ்காரம் பண்றேன், 1000 வாட்டி நமஸ்காரம் பண்றேன், எத்தனை வாட்டி வேணா அளவில்லாத அளவுக்கு நமஸ்காரம் பண்றேன், எதுக்குடா நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னா, நமஸ்தே அஸ்து மாமா ஹிம்சீஹி, என்ன ஹிம்சை பண்ணாத, விட்டுடும், நான் எவ்வளவு வேணா நமஸ்காரம் பண்றேன், எத்தனை வாட்டி வேணா நமஸ்காரம் பண்றேன் அப்படின்ற. இப்ப இங்க சொல்ற நமஸ்காரம் எதுக்குன்னாக்க, எதிர்மறையில சொல்ற, நான் அவன் வீட்டு வாசல் தான் நான் இருக்கிறதுக்கு விரும்பல, எனக்கு தனஞ்சய செந்தன பூஷணம் தனம் அஸ்தி, தனஞ்சயனுடைய தேருக்கு பூஷணமாக இருந்திருக்கிற தனம் இருந்திருக்கு, அழிவில்லாத தனம், அந்த தனம் எனக்கு இருந்திருக்கு, எனக்கு வேண்டான்னு சொல்லி சொல்ற. சுவாமி தேசிகன் ஞாச திலக்கத்துல அத்தியாச்சரியமான ஒரு ஸ்லோகத்தை சாதிக்கின்ற, அதை இந்த சன்னிவேசத்துல நாம பார்க்கணும். தாஸ்யம் லஸ்யவதானுமத்ய மனசா ரங்கேஸ்வரத்வத்வதே நித்யம் கிங்கர வாண்யஹம் நது புனஹ குர்யாம் கதர்யாஸ்ரயாம் மீலச்சக்ஷுடி வெல்லித ப்ருணி முஹூ தத்தாவமானாக்ஷரே விவேகஸ்ய சிதாட்யகஸ்ய பிக்ஷா விலக்ஷணம் த்ருஷம். ஆசைப்படுறதெல்லாம் ரங்கநாதா உன்னுடைய கட்டாட்சம் என் மேல போனோம் அப்படின்னு சொல்லி சொல்ற. நான் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தோட குதிச்சுட்டு குதிச்சுண்டு உண்ட அந்த மனசனோட அந்த சந்தோஷத்தோட உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்ப எப்பொழுதுமே ஏதோ ஒரே ஒரு நாள் கைங்கரியம் பண்ண போறாது, எப்பொழுதும் உனக்கு கைங்கரியம் பண்ணுவேன். தாஸ்யம் லாஸ்யவதானுமத்ய மனசாரங்கேஸ்வரத்வத்பதே நித்யம் கிங்கரவாண்யம், நித்தியமா உனக்கு கைங்கரியம் பண்ணணும் நான். நது புனஹ குர்யம் கதர்யாஸ்ரயணம், ந கதர்யாஸ்ரயம், நான் வந்து உனக்குதான் கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறேனே தவிர, புனக மறுபடியும் நது குர்யாம், மறுபடியும் செய்யவே மாட்டேன் எந்த காரியத்தை அப்படின்னு. மீலச்சுழி வெல்லித பிரணிமோ தத்தா அவமானாட்சரேதாட்யகஸ்யவதனே பிக்ஷா விலட்சாம் திருஷம். ஒத்தனை போய் ஒரு வார்த்தை ஒரு யாச்சனை பண்ணமானாக்க, அதை காட்டிலும் ஒரு அந்த யாச்சிக்கச்சே ஒரு கூனி குறுகி போறோம், அந்த
கட்டமான நிலை நமக்கு எதுவுமே கிடையாது. மீல சக்ஷுஷி வெள்ளித பிரணி சக்ஷுஷி, அவன் போர்வம் யாரான ஒருத்தனை போய் கொஞ்சம் யாச்சிக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம வரான்னு தெரிஞ்ச உடனேயே கண்ணை மூடிட்டுருவானோ, அந்த கண்ணை மூடிண்ட பிற்பாடு எப்ப கண்ணை திறக்க போறான்னு அவனையே பார்த்துட்டு இருப்பான். அவன் என்னமோ தியானம் பண்ற மாதிரி அவன் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருப்பானோ, அவன் எப்ப கண்ணை திறப்பான்னு பார்த்துட்டு இருக்கணும். வெள்ளித பிரணி, அவன் கண்ணை மூடிட்டு இருக்கிறதோட மாத்திரம் இல்ல, அப்புறம் சரி கண்ணை திறந்தான் அப்படின்னா எதிர நாம நின்றுட்டு இருப்போம், அப்படி மூஞ்சி சிணிச்சுப்போம், ரெண்டு புருவத்தையும் நெரிச்சுப்போம். ஐயோ இவன் வந்து தொலைஞ்சிட்டான்ப்பா, காலங்கத்தால வந்து நம்மள்ட ஒரு பிச்சைக்கு வந்துட்டான் என்ன அவன் நினைச்சு போனா. முஹு தத்தாபமானாட்சரே, சரி வாயை திறந்து ஒண்ணும் சொல்லாத வரைக்கும் எப்படியானா கண்ணை மூடிண்டா மூடிக்கிட்டோம், கண்ணை திறந்தாலும் இப்படி எப்படியான எவ்வளவு வேணா கோண காரியத்தை பண்ணிக்கிட்டோம், ஆனா பரவாயில்ல நாம வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருந்தோம்னா கூட உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே கிடையாதா, கத்தல இருந்து எத்தனை ஒரு ரத்தியத்தை தூக்கிட்டு வந்துடுறது இப்படின்னு எதனா கேட்க ஆரம்பிச்சிருவாவா. அப்போ தத்தாவமானாட்சரே, அந்த ஒரு அவமதித்து பேசுகிற ஒரு நிலை. இப்படி பீமே கஸ்யசிதாட்ய கஸ்யவதனே, ஒரு செல்வந்தனுடைய முகத்துல முழிச்சு நான் இப்படி எதுவும் பண்ண விரும்பல, ஆகையால தயவு செஞ்சு கண்ணா நான் சொல்றேன் நானே, எனக்கு தனஞ்சய சந்தன பூஷணம் தனம், தனஞ்சய சந்தனனுடைய பூஷணமான தனம் நமக்கு இருக்கு, அந்த தனம் எனக்கு இருக்கச்சே, வேற எதுவும் வேண்டாம், அவனுடைய வீட்டு வாசல்ல அந்த திண்ணைக்கே ஒரு பெரிய நமஸ்காரம் போடுறேன், எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா, நான் எந்த பிரபுவையும் நான் என் வாயை திறந்து நான் சொல்ல விரும்பலன்னு சொல்லி முடிச்சுட்டார். துரீஸ்வரத்வார பகிர்விதர்திகா துராசிகாயை ரசிதோ யமஞ்சலிஹி யதஞ்சனாபம் நிரபாயமஸ்திமே தனஞ்சய சந்தனபூஷணம் தனம். ஷரீர பதனாவதி பிரபு நிஷேவணா பாதநாத் அபிந்தன தனஞ்சய பிரசமதம் தனம் தந்தனம் தனஞ்சய விவர்தனம் தனமுதூட கோவர்தனம் சுசாதனம் அபாதனம் சுமனசாம் சமாராதனம். இது அடுத்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல ஸ்லோகத்துல வாசிக்கச்சேயே ஒரு கம்பீரமா இருக்கும். இந்த தனம் தனம் தனம்ன்றது இருக்க, இந்த தனம்ன்ற சப்தம் 11 முறை வருது இதுல. ஷரீர பதனாவதி பிரபு பிரபு நிஷேவணாபாதநாத் அபிந்தன தனஞ்சய பிரசமதம் தனம் தந்தனம் தனஞ்சய விவர்தனம் தனம் உதூட கோவர்தனம் சுசாதனம் அபாதனம் சுமனசாம் சமாராதனம். இப்படி தனம் தனம்னு சொல்ற அவர் கவிதார்க்கிக சிம்மமா போயிட்ட அப்படின்னால அவருடைய ஒரு கவியினுடைய சாத்துரியம் எல்லாம் என்ன சொல்றோம், பணம் 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 சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த பணம் 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 சொல்றதுக்குதான் அவர் அப்படி வார்த்தையை சொல்லிடுறார். தனம் தனம் தனம்னு சொல்ற வார்த்தையை சொல்லி அழகா சொல்லிடுறார் இந்த அடுத்த ஸ்லோகத்துல. இதுல காளிதாசன் சொல்றான், சரீரமாத்தியம் கழு தர்ம சாதனம் என்று. பார்வதி பரமேஸ்வரனை குறித்து தபஸ் பண்ற, அந்த தபஸ் பண்ணச்சே எல்லாம் பஞ்சாக்னி 4 பக்கத்துலயும் நெருப்பை மூட்டி வச்சுட்டு மேலேயே நெருப்பு இப்படி ஒரு இதுல இருந்துட்டு தபஸ் பண்ற. அப்போ சிவபெருமான் ஒரு பிராமணனா வர வந்து பார்வதியை பார்த்து கேக்கிறார், இப்படி எல்லாம் தபஸ் பண்ணிட்டு அதாவது உடம்பையே மாய்த்து கொள்றியே, இது ரொம்ப சரியில்லை, இப்படி பண்ண வேணாமே அப்படின்னு சொல்ற. இல்ல இல்ல, எனக்கு சிவபெருமான் கணவனாக ஆற வரைக்கும் நான் இப்படிப்பட்ட தபஸ் தான் பண்ணுவேன்னா, இந்த தபஸ்ல உன் சரீரமே போயிடுத்துனாக்க அப்புறம் என்னத்த தபஸ் பண்ணி, என்ன தபஸ்னால என்ன பலத்தை நீ அடைய போற, சரீரம் ஆத்தியங்கள் தர்ம சாதனம், சரீரத்தை பத்திரமா பாத்துக்கிறதுன்றது இருக்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா,
இது தர்மத்துக்கு சாதனமாக இருந்துருக்கு, இது முதல் சாதனமாக இருந்துருக்கு. சரீரம் இருந்தாதான் நாம தர்ம காரியங்களையே பண்ண முடியும். அப்போ அந்த சரீரமாக இருக்கச்சு அந்த சரீரத்தை ரட்சணம் பண்றதுன்றது சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறது தான். ஆக எல்லாரும் யாருண்டியானா கேட்டோ பணத்தை கேட்டோ இனத்தை கேட்டோ அதெல்லாம் நம்ம வாசி இது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி சொன்னார். அது சரீரம் ஆத்தியம் கர்ம சாதனமா இருந்தா கூட இருந்துட்டு போட்டோம். ஆனா இந்த பணத்துக்காக எவ்வளவு செல்வம் வந்தா என்ன, இந்த செல்வம் மொத்தம் பணம் மொத்தம் என்ன பண்றது, நம்மளுடைய ஒரு ஜான் பயத்தை ரட்சணம் பண்றதுக்கு தானே வரப்போறது. அப்படி அந்த பசியை போக்கடிக்கிறதுக்கு வேற பிரகாரத்தினால கூட எப்படியான பசியை நாம போக்கடிச்சுக்கலாம், பணம் வேண்டாம் அப்படின்னு. ஆனா நீர் சொல்ற தேசியம் சொல்ற எனக்கு அழிவில்லாததாக இருந்திருக்கிற மிகச்சிறந்ததான தனம் இருக்கு, தனஞ்சய சந்தன பூஷணம், தனஞ்சயனுடைய பேருக்கு அலங்காரமாக இருந்திருக்கிற கண்ணனாகிற தனம் எனக்கு இருந்திருக்குன்னு சொல்லி சொல்ற. அந்த தனம் சுலபமாக அடையக்கூடியதா, பெருமாள் என்ன நீ கூட்ட உடனே வந்துருவேரா என்ன பண்ணுவார், அதுலயே ஆள வந்தாரே சொல்றார். விதிஜிவசனகாத்யைத்யாதுமத்யந்ததூரம் தவ பரிசரபாவம் காமயே காமவிருத்தஹ. தவ பரிசரபாவம் காமயே காமவிருத்தஹ. உனக்கு நான் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் எப்படி இருக்க எப்படிப்பட்டவன்னாக்க, தன்னை பத்தி சொல்லச்சே அதிநீச்சமாக இருந்திருக்கிறவன் தான், அதிநீச்சமாக இருந்திருக்கிற தான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆனா பெருமாள் எப்படிப்பட்டவர், விதிவசனகாத்யைத்யாதுமத்யந்ததூரம் அவர் யாரு, பிரம்மா நினைச்சேன்னா கூட நான் பிரம்மாதான் அவர் பிள்ளைதான் நான் உடனே போய் பெருமாளை சேவிக்கலாம் அப்படின்னு பிரம்மா நினைச்சேர்னாக்க எங்க அப்பா தானே நினைச்சேர்னாக்கா அவருக்கே சேவராக்க மாட்டேன். அவளுடைய தியானங்களுக்கெல்லாம் கூட அப்பாற்பட்டவனாக இருந்துருக்கு. அந்த சிவபெருமானும் நினைச்சேர்னா கூட அவராலையும் அவ்வளவு சுலபமா பெருமாளை சேவிக்க முடியாது. அப்பேற்பட்ட பகவத் அனுகிரகம் வரணும்னாக்கா எவ்வளவோ தபஸு பண்ணாதான் பகவத் அனுகிரகம்ன்றது வரும். ஏ ஜன்ம கோடி உபார்ஜித சுத்த தர்மா தேஷாம் பவச்சரண பக்தி ரதீவ போக்யா. அந்த எம்பெருமானுடைய திருவடி அந்த பக்தி யோகம்ன்றது பரம போக்யமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா எத்தனையோ ஜென்ம ஜென்மங்கள்ல நிறைய அவர் வந்து புண்ணியம் பண்ணிருந்தாதான், அந்த தபஸ் பண்ணிருந்தாதான் கண்டிப்பா அது ரசிக்கும். ஆகையால அப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கச்சே நீர் சாதாரண மனுஷர், நீர் போய் நினைக்கிறேன் தனஞ்சய சிந்தன பூஷணம் தனம் அஸ்திமே, இப்பேற்பட்ட தனம் நிரபாயமான அழிவில்லாத தனம் எனக்கு இருக்குன்னு சொல்றேற, உங்களுக்கு என்ன உங்காத்து வாசல்ல என்ன கண்ணனா வாசல்ல வந்து உட்காந்துட்டு இருக்கே என்ன கேக்குறாளாம். அந்த கேக்குறதுக்கு பதில் சொல்றார் அடுத்த ஸ்லோகத்தினால. சரீர பதனாவதி பிரபு நிஷேவணா பாதனாத் அபிந்தன தனஞ்சய பிரசமதம் தனம் தந்தனம் அபிந்தன தனஞ்சய பிரசமதம். இப்போ நாம எல்லாம் சம்பாதிக்கிற பணம் இருக்க இந்த பணம் என்ன பண்ணும் அப்படின்றத பாக்கணும். அபிந்தன தனம் ஜயஸ் தனஞ்சயஸ் அப்பு இந்தனம், அதாவது நீரையே உணவாக கொண்டது என்று அர்த்தம். நீரையே உணவாக கொண்டது எது, மின்னல் முதலியதெல்லாம் இதுக்கெல்லாம் இதெல்லாம் பிரசமதம், அதெல்லாம் தணிக்க கூடியதாக இருந்துருக்கு. தனஞ்சய பிரசமதம் நீர், இப்ப நெருப்பு அப்படின்னு சொன்னா நெருப்புக்கு உணவாக இருக்கிறது நீர் தான், மின்னல்லாம் பார்த்தோம்னா. அதே மாதிரி நம்மளுடைய ஜாடராக்னிக்கும் கூட வயசுல இருக்கிற அக்னி கூட உணவுன்றது மாத்திரமல்ல ஜலமே தான் அதுக்கும் உணவாக இருந்துருக்கு. அப்பேற்பட்ட அந்த வயத்தினுடைய பசியை தாக்கடிக்க பசியை போக்கடிக்க கூடியதாக இருந்திருக்கிற தனம் செல்வம் இருக்க, அந்த செல்வம் சரீர பதனாவதி என்னுடைய சரீரம் அழியும் வரைக்கும் பிரபு நிஷேவனா பாதநாத்து பிரபுக்களை தொழும்படி செய்வதனால தந்தனம் பயனில்லாததாக போகும் அப்படின்னு சொல்லி சொல்ற. அபிந்தன தனஞ்சய பிரசமதம் தனம் தந்தனம்
இது தனம், இது நீ எல்லாரும் நினைச்சிருக்கிற தனம், இது தகி இந்த சரீர பார்த்த பர்யந்தம். இதுக்கப்புறம் உண்மையில பார்த்தோம்னா அது வியர்த்தம், தந்தனம்னு வியர்த்தமாக இருந்துருக்கும். அதனால இப்பேற்பட்ட தனம் நமக்கு வாணும். நான் நிச்சயமா சொல்றேன், என்னுடைய ஆயுஸ் இருக்கிற வரைக்கும் எந்த பிரபுவனுடைய முகத்திலையும் நான் விழிச்சு அவனிடத்துல போய் பார்த்து அவங்க இதுல வந்து அவனுடைய கடாட்சத்துக்கு நாம பாத்திரமாகணும்லாம் நினைச்சுட்டு அவன்கிட்ட ரூபா வாங்கி என் வயத்தை நிரப்பிக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. அதை முன்ன பார்க்கணும். ஆகையால இதெல்லாம் என்னத்துக்கோசரம் இந்த காரியத்தை செய்யறதுக்கு ஓணும், இதுக்கு எவ்வளவு சிரமப்பட வேண்டி இருக்கும். ஆகையால யாவச்சரீர பார்த்தோம் அத்தையவ சீரங்கே சுகமாசான்னு சொல்றார் சுவாமி கத்தியத்ரயத்துல. பிரார்த்தனை பண்ற, பிரார்த்தனை பண்ணச்சே எனக்கு பெருமாள் பகவத் கைங்கரியம் வேணும்னு எம்பெருமானார் பிரார்த்தனை பண்ணச்சே, அதுக்கு பெருமாள் சொல்ற, அப்ப நீ இங்க இருக்கிற சரீரம் பார்த்தோம், சரீரம் இந்த சரீரம் நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் அது போகாது, நமக்கு எத்தனை நாள் எழுதி வச்சிருக்கோ அத்தனை நாள் இருந்துதான் அது போகணும். சோ இங்க இருக்கிற நாள் வரைக்கும் ஸ்ரீரங்கே சுகமாசானா இந்த ஸ்ரீரங்கத்திலேயே இருந்துட்டு ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அந்த கைங்கரியத்தினால வரக்கூடிய சந்தோஷத்தை அடைஞ்சு நீர் சௌக்கியமா இருன்னு சொல்லி சொல்ற. அப்படி எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டிய நிலையில இருந்துருக்கிற நாம போய் சரீர பத்தனாவதி இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொருத்தனுடையும் போய் இந்த வயர் ஜான் பசிக்காக ஒரு பிரபுநிஷேவனா பாதநாத்துன்னு ஒரு பிரபுக்களை போய் தொழும்படியாக செய்யறதாக இருந்துருக்கிறதற்கு இது ஒரு வீணான செயல். இந்த வீணான செயலுக்கு நான் கண்டிப்பா அதோட இது ஒண்ணுமே இல்லை, அது பயனில்லாததான செயல். அதுக்கு நான் வந்து ஒரு பிரணாமத்தை சொல்றேன், எனக்கு வேண்டாம், இத்தனை கஷ்டம் என்னத்துக்கோசரம் படணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, அப்போ வேற ஏதனா இருக்கா உங்ககிட்ட என்று சொல்றாரு. இது வேணா தந்தனம்னு சொல்லிட்டேன், இது வீணா போயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னேன். வேற என்ன பணம் இருக்கு, என்ன சமாச்சாரம் அப்படின்னா, தனஞ்சய விவர்தனம், தனஞ்சய விவர்தனம், அர்ஜுனனை மேன்மை பெற செய்ததாக இருந்துருக்கிற ஒரு பெரிய தனம் இருந்துருக்கு. அர்ஜுனனுக்கு ஒரு பெரிய ஒரு கியாதி புகழ் வந்தது. அர்ஜுனனுக்கு வந்த புகழ் என்னத்துக்கு, அதுக்கு மொத்தம் காரணம் என்ன, அழிவில்லாததாக இருந்துருக்கிற கண்ணனாகிற ஒரு தனம் அர்ஜுனோட இருந்ததுனாலதான். அது மாத்திரமில்ல, ஊதூட கோவர்தனம், கோவர்தனம் அல்லதையே தாங்கியதாக இருந்துருக்கு. இது என்னத்துக்காக, இந்த கோ அர்ஜுன் சொன்னது ஒரு விஷயம், கோவர்தனத்தை என்னத்துக்காக சொல்றாருன்னு பாக்கணும். இது முதல்ல ஒரு கேள்வி கேட்டாரோ தேசிகனை பார்த்து, எனக்கு நிரபாயமாக இருந்துருக்கிற அழிவில்லாததான தனம் இருந்துருக்குன்னு சொல்றாரு. அவ பிரம்மா சிவன் முதலானவர்களால கூட சுலபமா அடைய முடியாதவராக இருந்துருக்கிற எம்பெருமான் தான் தனம்னு சொல்லி சொல்றையே, சாதாரண மனுஷனாக இருக்கிற உமக்கு எப்படி அவர் அனுகிரகம் பண்ணுவேன்னு கேட்டவங்க, அதுக்கு நான் அவர் பதில் சொல்றாரு. அவர் அவளுக்கு மாத்திரம் இல்ல, யாரெல்லாம் எம்பெருமான் அவர் அவரிடத்துல யோமே பக்தியா பிரயச்சதி பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதின்னு அவள்கிட்ட இருக்கிறத ஒரு ஒரு துளசி தளத்தை சமர்ப்பிச்சு திருவாராதனம் பண்ணா போறோம், ஒரே ஒரு உத்தரணி தீர்த்தத்தை கொடுத்து பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணா போறோம். அந்த பக்தியோட யாரெல்லாம் இருந்துருக்காளோ அவ எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றவராக பெருமாள் இருந்துருக்கார். அதை தெரியப்படுத்துறதுக்காக தான் சொல்றார் உதூட கோவர்தனம்னு, கோவர்தமலையை தாங்கியவனாக இருந்துருக்கிறவர். ஏன் அப்படின்னா, அங்க இருக்கிறவா எல்லாம் கண்ணன் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை சொல்ற செஞ்சா. கண்ணன் என்ன சொன்னார், நீ போய் இந்திரனுக்கெல்லாம் பெரிய ஆராதனை எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, நமக்கு புல்லெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிற இந்த கோவர்தனகிரி இருக்க மாடு மேய்ச்சி நம்ம மாட்டுக்களுக்கு எல்லாம் ஆகாரங்களை கொடுக்கற கோவர்தனகிரியும் கோவர்தனகிரியை சேர்ந்த பிரதேசங்களும் தான் நமக்கு முக்கியமானதாக இருந்துட்டு இருக்கு. ஆகையால இதுக்கு ஆராதனை பண்ணா போறோம்னு சொன்னார். அத கோவர்தனகிரியே தொழுதார்கள். இவ கண்ணன் என்ன சொன்னாலும் சொன்னதை செஞ்ச, ஆனா வந்தது பெரிய ஆபத்து. அந்த பெரிய ஆபத்துல கோவர்தனகிரியே தூக்கி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ஒரு வார காலம் தூக்கிட்டு நின்று அவ மொத்த பேரையும் ரட்சிச்சவர் கண்ணன். அவள்லாம் என்ன பெரிய யோகம் பண்ணாளா, என்ன தபஸ் பண்ணாளா, என்ன பண்ணா, வழக்கை இடக்கை தெரியாதவர்கள், அறியாத இடைச்சியர்கள், அப்பேற்பட்டவ மொத்த பேரையும் ரட்சணம் பண்ணவராக இருந்துட்டு இருக்கவ. ஆகையால அவளையே ரட்சணம் பண்ணச்சே அந்த தேவ பெருமாள் இடத்துல பரமபக்தி இருந்துட்டு இருக்கிற என்ன ரட்சணம் பண்ணாத போயிடுவேற என்ன
ஆகையால என்னையும் ரட்சணம் பண்ணக்கூடியவர் தான். உதூட கோவர்தனம் சுமனசாம் சமாராதனம், சுமனசாம் சமாராதனம், நல்ல மனச உடையவாள் யார் இருந்துருக்காளோ அவளுக்கெல்லாம் சமாராதனம், அவளுக்கெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கிறவர், சந்தோஷத்தை கொடுக்கிறவராக பெருமாள் எழுந்தருள் இருந்துருக்கார். அப்பேற்பட்ட எம்பெருமான் அதோட இல்லாத நமக்கு ஆபத்து வந்துடுத்துனாக்கா அந்த ஆபத் காலத்துல ரக்ஷணம் பண்றவர் பெருமாள் தான். அப்பேற்பட்ட எனக்கு எதனா ஆபத்து, நீ என்ன சொன்ன சரீரத்தை ரக்ஷணம் பண்ணணும் அப்படின்னா, சரீரத்தை ரக்ஷணம் பண்ணாது போயிடுச்சுன்னா ஆபத்து வந்துடுத்து அப்படின்னா அது எப்படி ரக்ஷணம் பண்றதுன்றது பெருமாளுக்கு தெரியும். அந்த சமயத்துல எனக்கு ஒரு பிரகாரமா உபகாரம் பண்ணி என்ன ரக்ஷணம் பண்ணுவேர் அவர். ஆகையால அந்த பெருமாள் நீ நினைக்கிற மாதிரி எனக்கு அவர் தூரமானவர் இல்ல, எளிமையானவர், நானும் அணுகக்கூடியவர் தான் என்று சொல்றார். சுவாமி தேசிகன் ரகசியத்ரயசாரத்துல சாதிக்கின்றார், எம்பெருமானின் பரத்துவத்தை காட்டி பரத்துவத்தை கண்டு விலகும் வாழ்ந்து கெட்டவர்களை காட்டிலும் இடக்கை வழக்கை தெரியாத ஆட்சியர்கள் மேல் என்று சொல்லுகின்றார். அவர் எங்க நாம எங்கன்னு நினைச்சுண்டு நாம பெருமாளையே சேவிக்காத தூர போறவாள்லாம் வாழ்ந்து கெட்டவர்களாம். அப்படிப்பட்டவர்களை காட்டில எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும், எவ்வளவுதான் அத்தியனம் பண்ணியிருந்தாலும், எவ்வளவுதான் சாஸ்திரம் வாசிருந்தாலும், பெருமாள் எங்க நாம எங்கன்னு பெருமாளுடைய மேன்மையை பார்த்து நாம தூரம் இருந்துட்டோமானாக்க, இப்ப பெருமாளை அணுகுவதற்கே நாம தயங்கிண்டு இருந்துட்டோமானாக்க, அப்ப பெரிய பாழுதான் போயிடுறது, அந்த வாழ்க்கையே பாழாயிடுறது, அந்த ஜென்மாவே பாழா போயிடுறது. அவள்லாம் வாழ்ந்து கெட்டவர்கள், அவரை காட்டிலும் வழக்கை இடக்கை தெரியாத ஆய்ச்சியர்களே மேல்னு சொல்லுவார். ஆனா அந்த மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் பெருமாள் எப்படிப்பட்டவர்னா, அதிநீச்சனாக இருந்தாலும் எனக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியவராக பெருமாள் எழுந்தருள் இருந்திருக்க. அதுக்காக தான் இந்த சொல்றார், தனமுதூட கோவர்தனம், அது மாத்திரமில்ல சுமனசாம் சமாராதனம், சமாராதனம் சுமனசாம், நல்ல மனச உடையவாளுக்கெல்லாம் அவர் பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறவராக இருந்திருக்க என்று சொல்ற. அப்போ இந்த நல்ல மனச உடையவாள்லாம் அப்படின்னு சொன்ன அது அதேவர்கள் வித்வான்கள், அவளுக்கெல்லாம் சமாராதனம், அவளுக்கு நல்ல திருப்தியை கொடுக்கிறவராக இருந்திருக்கிறவர் அப்பேற்பட்ட எம்பெருமார் சுசாதனம். அவர் எப்பேற்பட்டவர், சுசாதனம், அவர் சாதனம், எல்லா பயனுக்கும் சிறந்த சாதனமாக இருந்திருக்கிறவர். கர்மயோகம் பக்தியோகம் ஞான யோகம்னு சொல்லி சொல்றோம், இதெல்லாம் இப்ப அர்ஜுனனுக்கு என்னதுன்னு தெரியலையேன்னு காப்பண்ய தோஷோபகத சுபாவா பிரிச்சா வித்வா தர்ம சம்மூட சேதான்னு சொல்ற, எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத நான் இருந்துட்டு இருக்கேன், கண்ணா ஒன்ன நான் கேட்கறேன்னு கேக்குறான். அப்பேற்பட்ட அர்ஜுனனுக்கு சொல்லச்சு வழி காண்பிக்கிற, நாம எம்பெருமான அடையணும்னு யோகிகளுக்கெல்லாம் தியானம் பண்ணுவதற்கு ஏற்றவனாக இருக்க, அதே மாதிரி என்னால இப்ப கர்மயோகம் பண்ண தெரியாதவனாக இருக்கான், ஞான யோகம் பண்ண தெரியாதவனாக இருந்துருக்கேன், பக்தியோகம் பண்ண தெரியாதவனாக நான் இருந்துருக்கேன்னு சொல்லச்சே, எனக்கு ஒரு பெரிய உபகாரமாக அந்த கர்மயோக ஞான யோக பக்தியோக ஸ்தானத்துல இருந்து எம்பெருமான இடத்துல யார் சரணாகிதி பண்றாளோ அவளுக்கு இந்த பக்தியோகத்தினால வரக்கூடிய பலனை சரணாகிதி பண்ணவாளுக்கு அவர் இருந்து கொடுத்துருக்கேன். அப்பேற்பட்ட எம்பெருமான் சுசாதனம், நமக்கு எல்லா விஷயத்திலையும் எல்லா பலனையும் அளிப்பதற்கு சாதனமாக இருந்திருக்கிறவர் பெருமாள். அப்பேற்பட்டவர் இருந்திருக்கார். அபாதனம் தனம், மீதி தனம்லாம் என்ன ஆகும் அப்படின்னா யாரானா எடுத்தும் போயிடுவா, நிறைய பணம் சம்பாதிச்சா ஒரே நாள்ல இன்கம் டாக்ஸ் லட்சம் போயிடுவான், மொத்தம் என்னாச்சுன்னு தெரியாது போயிடும், இப்படி எல்லாம் இருந்துருக்கு. ஆனா இவ்வளவு நாள் சேவிச்சிருக்கே, சேவிச்சதுனால பெருமாளுடைய அனுகிரகம் வந்ததுல பாதி நான் எடுத்தும் போறேன்னு யாராலையும் எடுத்தும் போக முடியாது. அழிவில்லாத யாராலையும் அழிக்க முடியாததாக இருந்திருக்கிற ஒரு தனம், அந்த தனம் இருக்கே, அந்த தனம் எனக்கு சாதம், அதுதான் உண்மையான செல்வம், அந்த செல்வம் எனக்கு இருந்திருக்கு. ஆகையால எனக்கு போய் நான் இழிவான செல்வத்தை நாம் பெறுவதற்காக எந்த முயற்சியும் பெற வேண்டாம், நான் யாரையும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம், எனக்கு ஒன்னும் வேண்டாம் என்று சொல்லிட்டார். சரீர பதனாபதி பிரபு நிஷேபாத அபிந்தன தனஞ்சய பிரசமதம் தனம் தம் தனம், தனஞ்சய விவர்தனம் தனமுதூட கோவர்தனம் சுசாதனம் அபாதனம் சுமனசாம் சமாராதனம்.
நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சிதார்ஜிதம் அஸ்தி மே ஹஸ்தி சைலாக்ரே வஸ்து பைதாமஹம் தனம். அப்ப கேக்குறே, அப்ப உலகத்துல மூன்று விதமான தனங்கள், அதாவது நம்மளே சொந்தமா நம்ம உழைப்பினால சம்பாதிக்கிற பணம் ஒண்ணு, இது ஸ்வார்ஜிதம்னு சொல்லுவா. அடுத்தது பித்ரார்ஜிதம், நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் சம்பாதிச்சு கடைசி சமயத்துல விட்டு போனது, அது பித்ரார்ஜிதம்ன்றது. மூணாவது யாச்சிச்சு சம்பாதிக்கிற பணம். இப்படி மூன்று வகையான பணங்கள் சொல்றது. சரி, நீர் சொல்றே இப்ப இதெல்லாம் யாச்சிச்சு, மூணாவதுக்கு தானே யாச்சிச்சு சம்பாதிக்கிற விஷயத்துக்கு தானே இவ்வளவு தூரம் சொல்லிட்டு வரே. அப்ப நீர் ஏற்கனவே உங்களுக்கு பித்ரார்ஜிதமான பணம் இல்ல சுவார்ஜிதமான பணம் எதனா இருக்கா இந்த ஜென்மா மொத்தம் தள்ளுறதுக்கு? அதை வச்சுட்டு இவ்வளவு கொஞ்சம் கர்வமா பதில் சொல்றோம் என்னமோன்னு கேக்குற மாதிரி நினைச்சுட்டு அதுக்கு பதில் சொல்ற, நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சிதார்ஜிதம் பித்ரார்ஜிதவா தனம். அந்த பித்ரார்ஜனத்தை, அந்த பித்ரார்ஜிதமான தனம் இருந்ததுன்னாக்கா யாரையும் ஆண்ட வேண்டாம், இந்த வாழ்க்கை மொத்தம் அதை கொண்டே நம்ம சம்பாதிச்சு அதை கொண்டே நம்ம வாழ்க்கையை நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது என்கிட்ட கிடையாதுன்னு. இந்த பித்ரார்ஜிதமான தனம் இருக்க அது மத்தியமும், அதாவது பித்ரார்ஜிதம் தனம் மத்தியமும் பிதுரார்ஜிதம் அப்படின்னு, உத்தமும் ஸ்வார்ஜிதம் தனம், இது தானா சம்பாதிக்கிறது இருந்துட்டு இருக்கு அது உத்தமும் ஸ்வார்ஜிதம் வித்தம், இது ரொம்ப ரொம்ப உத்தமமானது. பித்ரார்ஜிதம் அப்பா சம்பாதிச்சு வச்சதை நாம அனுபவிக்கிறதுன்றது இருந்துட்டு இருக்கு, அது தாயதன கிரமத்துல நமக்கு எழுதி வச்ச கிரமத்துல பரம்பரையில வந்திருக்கு, இருந்தாலும் கூட அது செகண்டரி தான், மெயினா ஆகாது, அது கொஞ்சம் ரொம்ப பெருசா வசதியா சொல்ல முடியாதுன்னு சொல்றேன். சரி, நீங்கள்லாம் சொல்ற அளவு செகண்டரியா சொல்லக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற பித்ரார்ஜிதமான தனம் எதனா இருந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டேன், ஒண்ணும் இல்ல. நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சிதார்ஜிதம், இல்ல உத்தமமான தனம்னு சொல்றேன், அந்த உத்தமமான தனமான எதனா இருந்துட்டு இருக்கா, அதாவது ஸ்வார்ஜிதமான தனம் நானே சம்பாதிச்சது, நீரே எதனா சம்பாதிச்சு நிறைய வச்சு வச்சிருக்கேரா, இப்ப என்னத்துக்கு நான் யாரையும் போய் கேட்க மாட்டேன்னு சொல்றேற, நீரே சம்பாதிச்சு வச்சிருக்கேரான்னு கேட்டேன். அந்த தனமும் எனக்கு இல்ல, ஆனா என்னிடத்துல ஒரு பெரிய தனம் இருக்கு. அஸ்தி மே ஹஸ்தி சைலாக்ரே வஸ்து பைதாமஹம் தனம். பித்ராஜிதம் இங்க ஒரு ஸ்லேஷன், பித்ரார்ஜிதமான தனம் இல்லட்டா போட்டோம், எங்க பாட்டம் சம்பாதிச்ச பணம் எனக்கு இருக்கு அப்படின்னா, அந்த பாட்டன்ற வார்த்தை இருக்க பைதாமகம் தனம்னு, அந்த பாட்டன்றது பிதாமகன்னு பிரம்மாவுக்கு பேரு, பிரம்மா சம்பாதிச்ச பணம், அந்த பிரம்மா சம்பாதிச்ச பணம் எனக்கு இருக்கு அப்படின்னு. என்ன பணம் அப்படின்னா தனமே அஸ்தி, எனக்கு என்ன இருக்குன்னா ஹஸ்தி சைலாக்ரே, எங்கப்பா வச்சுட்டு இருக்க, எங்க ஆத்துள்ள எங்கேயான புதையல்ல வச்சுட்டு இருக்கிய, எங்க வச்சுட்டு இருக்க அந்த தனத்தை அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாருக்கும் வெளிப்படையாக இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிறேன், மலை மேல என்னுடைய பணத்தை நான் வச்சு வச்சிருக்கேன், யாரானா எடுத்து போயிட்டாங்கன்னா என்ன பண்றது, யாராலையும் எடுத்து போக முடியாது, என்ன பண்ணும் அப்படின்னா ஹஸ்தி சைலாக்ரே வஸ்து பைதாமஹந்தனம். ஹஸ்தி சைலத்துக்கு மேல இருந்துட்டு இருக்கு, ஹஸ்தி சைலம்ன்றது கரிகிரி ஹஸ்தி சைலம் என்றெல்லாம் சொல்லக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற காஞ்சிபுரத்துல இருந்துட்டு இருக்கிற மலை, மலை மேல எழுந்தருளி இருக்கிற தேவ பெருமாள் எனக்கு இருந்துட்டு இருக்க, அந்த தேவ பெருமாள் இருந்துட்டு இருக்கிற தேவ பெருமாளாகிய ஒரு பெரிய தனம் இருக்கச்சே, நான் எதுக்காக நான் இது பண்ண விசாரப்படணும், எனக்கு எந்த விசாரப்படவும் வேண்டாம் அப்படின்னு கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். ஏஷையை நிர்ணயந்திரையை பாகதேயரஹிதேஷு நோதிசேத் ஹஸ்திதாமனி ந நிர்ணயேதகோ தேவராஜமயம் ஈஸ்வரஸ்த்விதி. அப்ப யார் எம்பெருமான், அதாவது பரதத்துவம் யாருன்னு சொன்னமான, நிறைய சாஸ்திரம் எல்லாம் வாசிச்சிருக்கோம், வேதெல்லாம் அத்தியனம் பண்ணிருக்கோம், ஆகையால நமக்கு தெரியாது போயிடுமா அப்படின்னா, பாக்கியம் இல்லாதவாளுக்கு வேதமே கூட காண்பிக்காதான், அவளால யார் எது பரதத்துவன்றத நிர்ணயம் பண்ண முடியாத ஒரு நிலையில இருந்துட்டு இருப்பாளாம். ஆனா இந்த ஹஸ்திகிரி மலைய சுத்தி ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தாள்னாக்க அவளுக்கு எந்த விதமான சந்தேகமும் வராதான்,
హస్తిధామని నిర్ణయేతకో దేవరాజమయమీశ్వరస్తుతి. అయన్ దేవరాజ ఈశ్వర நமக்கு பிரத்யக்ஷமாக இருந்திருக்கிற இந்த தேவராஜன் தான் பரதத்துவம், அவர்தான் பரமேஸ்வரன், எல்லாரையும் ஆள்பவன் அவன்தான்றது இருக்க அது ரொம்ப சுலபமா தெரிஞ்சு போயிடும். அதுக்கு நிர்ணயம் பண்றதுக்கு எந்த சாஸ்திரமும் வாசிக்க வேணாம், எவ்வளவு அத்தியனமும் பண்ண வேண்டாம். ஆகையால அப்பேற்பட்டவன் நம்பருவான் என்று சொல்றார். வேதம் சொல்லச்சே இது எத்யதா மகாநிதி, வீட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய நிதி இருந்திருக்கும், புதையல் இருந்திருக்கும், அது தெரியாத அது மேலேயே நடந்து போயிட்டு இருப்போம். அப்புறமா அந்த மகாநிதியை காண்பிச்சு கொடுத்ததுன்னாக்கா அதுக்கப்புறமா அந்த மகாநிதியை நம்ம அனுபவிக்கிறோம் சொல்ற. இவர் எங்கேயும் இந்த புதையல் இருந்துருக்க தேவப்பெருமாளாகிற புதையல் வீட்டுக்குள்ள இல்ல, இருக்கிற புதையல் இல்ல, அண்ணம் மலமேல உச்சியில இருந்துருக்கிற தனம் இது எனக்கு என்னுடைய தனம். அந்த தனம் இருந்துருக்கச்சே நான் என்னத்துக்காக நான் ஒருத்தனை போய் நான் கேட்கணும், ஆகையெல்லாம் வேண்டியதில்லைன்னு எழுதி அனுப்பிக்கிறார். நாஸ்தி பித்ராஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சித் அர்ஜிதம் அஸ்தி மே ஹஸ்தி சைலாக்ரே வஸ்து பைதாமஹம் தனம். திருவேங்கடமலையில எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிருந்தவர் திருமல நம்பிகள், தீர்த்த கைங்கரியம் பண்ணிருந்தவர். அந்த திருமல நம்பிகளுடைய ஒரு திருவேங்கடமுடைய இடத்துல இருந்திருக்கிற ஒரு பிரதிபத்தி பக்தி விசேஷத்தை வெளிப்படுத்தணுன்றதுக்காக திருவேங்கடமுடியானே அவரை பார்த்து தீர்த்தத்தை தீர்த்தம் போனோம், அவர் பெருமாளுக்காக தீர்த்தம் கொண்டு வர தீர்த்தம் போனோம் தீர்த்தம் போனா அவரை தாத்தா என்று கூட்ட அப்பான்னு கூட்டதான். அப்ப அப்பான்னு கூட்டத்தினால பிதாமகஸ்யாபி பிதாமகர் பிதாமகன்னு பேர் பெற்றிருக்கிற பிரம்மாவுக்கும் இவர் தாத்தாவா அறையறான். பிரம்மாவுக்கு தகப்பனார் பெருமாள், அந்த பெருமாளே இவர் அப்பான்னு கூட்டத்தினால அந்த திருமண நம்பிகள் பிரம்மாவுக்கு தாத்தாவாக ஆறார் என்று சொல்றார். அப்பேற்பட்ட அந்த வம்சத்துல அடியவங்களும் ஒரு அடியவங்களுக்கும் ஒரு ஜென்மம் ஏற்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட பைதாமகம் தனம்னார், அந்த பிதாமகன் தனம் இருந்துருக்கு, அந்த தனம் தேவ பெருமாளாகவும் திருவேங்கடமுடியனாகவும் ரங்கநாதனாகவும் நமக்கு எல்லாம் இருந்துருக்க. அந்த ரங்க அப்பேற்பட்ட வசந்த தனம் இருக்கச்சே நாம பணத்துக்காக அலையறதுன்றது கூடாதுன்றத இந்த வைராக்கிய பஞ்சகம்ன்ற இந்த ஒரு ஸ்லோகங்கள்னால சுவாமி தேசிகன் உலகோர்களுக்கெல்லாம் உணர்த்துகின்றார். அப்பேற்பட்ட சுவாமியினுடைய திருவாக்க சேவிக்கும்படியான பாக்கியம் பெற்ற நாம் இனியாவது நல்ல முறையில பணத்தை சம்பாதிச்சு நாம சம்பாதிக்கிற பணமும் பகவதாராதனத்துக்கும் பாகவதாராதனத்துக்கும் இருக்கும்படியாக இருக்கணும்னு சுவாமியினிடத்திலையும் அந்த தேவ பெருமாளிடத்திலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். நாஸ்தி பித்ராஜிதம் கிஞ்சிதே நமயா கிஞ்சிதார்ஜிதம் அஸ்தி மே ஹஸ்தி சைலாக்ரே வஸ்து பைதாமஹம் தனம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.